ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமேசானில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த கிளிப்பை எடுத்து 1 மந்த்துக்கு மேலேயே ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பனிங் வீடியோ அப்படின்னா எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன மாதிரியே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹால் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்க திங்ஸும் வந்து யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வாங்குறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவும் இந்த வ்ளாகை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு ட்ரெஸ்ஸு தான் வந்து ட்ரெஸ் பேக்கேஜ் தான் இருந்தது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தது. ரிசீவ் ஆகும் போது எல்லாமே ஒரே பாக்ஸ்லேயே வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ ட்ரெஸ் வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு டாய்லெட் சீட்டை வெண்பா குட்டிக்காக வாங்கியிருந்தது. ஆல்ரெடி பெங்களூர் வீட்டில் ஒன்று இருக்குது, கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா, அதனால் ஊர்லேயும் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும்னு வாங்கியாச்சு. கீழே வந்து ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் இதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக லாக் ஆகிக்கும். ஸோ குட்டீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டாய்லெட் சீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 3M பிராண்ட்லேருந்து டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர். இது வந்து காருக்காக, எப்போவுமே கார் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து 3M பிராண்டோட தான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து தீர்ந்ததுனால அது ஒரு பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. அடுத்ததும் இன்னொன்றும் வந்துட்டு காருக்கு தான், சேம் 3M பிராண்ட்லேருந்து டயர் ட்ரெஸ்ஸர். இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது தான் கார் வந்து ஒரு நியூ லுக்லேயே வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது யூஸ் பண்ணும்போதும் நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணும்போதும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்துட்டு கார் வாஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் வந்து கார் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது இன்னொன்று வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் டவல். இதுவுமே வந்து கார் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு தான். கார் வாஷ்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டாக இருக்கிற இடத்துல இதை வச்சு வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துரும். இந்த டவல் வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம வைப் பண்ணுற இடத்துலையோ இல்லை யூஸ் பண்ணுற இடத்துலையோ எந்த ஸ்க்ராட்சுமே ஆகாது. இது வந்துட்டு பேக் ஆஃப் 4 or 5 இருக்குது. இதையுமே வந்துட்டு லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்ட்டு. அடுத்து ஒரு ஸ்விம்மிங் பூலு இன்டெக்ஸ் பிராண்ட்லேருந்து. வெண்பா குட்டி ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா வச்சுருக்கா, நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஸோ அதனால் இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியாச்சு பிரணி குட்டிக்காக. பிரணிக் வந்துட்டு பர்த்டே வரப்போது அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தோம். வெண்பா குட்டி மாதிரி பிரணிக்கும் வந்து தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளேயும் கூட வச்சு நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பிரணி குட்டிக்காக இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், 4 feet. இது ஆல்ரெடி நான் வெண்பா குட்டிக்கு வாங்கியிருந்தப்போ ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்துருப்பேன். நல்லாவே சூப்பராக இருக்குது. பெரியவங்களுமே கூட இதில் வந்து யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. அடுத்து சாஃப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, இது வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக இருக்குது. அது யாருக்கு அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஃப்யூச்சர் விலாக்ஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தது. இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு அந்த பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 3-piece செட்டு தான். டாப்பு பேண்ட்டு ஷால் வந்து மூணுமே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து below 700 தான். இந்த ப்ரைஸ்க்கு மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து அமேசானில் வாங்கியிருந்திருக்கேன். அது வந்து பிடிச்சது அப்படிங்கிறதுனால தான் திருப்பியும் வந்து ஃபுல் செட்டாகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த டாப்போட சேர்த்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 5-star ரேட்டிங் பண்ணுங்கள், கொஞ்சம் அடுத்த பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் மாதிரி வரும் இல்லை கேஷ்பேக் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நிஜமாகவே ஒரு குர்த்தாக்கோ இல்லை எதுக்காவது 5-star ரேட்டிங் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் தான் போல். பட் இது வந்து ரிசீவ் ஆயிருந்தது, குவாலிட்டி நல்லாவே இருந்தது. லைனிங்லாம் எதுவுமே கிடையாது டாப்பில். பேண்ட் வந்து எலாஸ்டிக் டைப், நல்லாவே ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. பட் பேண்ட்டில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து கொடுக்கவே இல்லை. பேக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த குர்தா செட் வந்து ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்து 659 rupees நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து 3-piece செட் வந்து கண்டிப்பாக வர்த்து தான். இந்த டாப்பில் வந்துட்டு வி நெக் கொடுத்துருந்தாங்க, சின்னதாக பேட்ச் ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது 3/4 ஸ்லீவோட. இந்த மாதிரி 3-piece செட்டை வாங்கும்போது ஷால் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸில். பட் இதில் வந்து நல்லா லென்த்தாகவே இருந்தது. அடுத்து இந்த மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் மெட்டீரியல் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்தது. ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரோப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம். இது வந்து 349 rupees ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட் ஆஃப் 4 ஆஃபர் டைமில் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது இந்த ப்ரைஸுக்கு. அடுத்து இன்னொரு குட்டி பார்சல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருந்துச்சு, அதையுமே வந்து இந்த வீடியோலேயே கவர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து ஐஸ் கியூப் வச்சு நம்ம மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி
ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. டைரெக்டாக ஐஸ் க்யூப் வச்சு நம்ம ட்ரேலேருந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து சிலிக்கான் மோல்டு மாதிரி இருக்கும், மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். மேலே ஏதாவது ஒரு காட்டன் டவல் போட்டும் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவும் வந்து ஃபேஸில் அப்படியே வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேலே ஒரு சின்ன குட்டி லிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஐஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கேப் பெரிய கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகுலராக வந்து ஐஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் இருந்தது. ஆஃபர் டைமில் இது வந்து எனக்கு 45 ருபீஸ்க்கோ 60 ருபீஸ்க்கோ என்னமோ இருந்தது. ஸோ இதையும் வந்து நான் வாங்கிட்டேன். நான் வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து பண்ணுவேன், ஐஸ் க்யூப் வச்சு பண்ணும்போது கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கும், அதனால் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஸோ இது வாங்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக பண்ணலாங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வர வ்ளாக்ஸில் வந்துட்டு இது எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு குட்டி பார்சல் வந்து இந்த சிலிகான் இதோட ஐஸ் இதோடவே தான் வந்துருந்துச்சு. அது வந்து வெண்பா குட்டிக்காக ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக வாங்கியிருந்தது. வெண்பா குட்டி வந்து இப்போ நர்சரி போக போகிறா, ரைட்டிங் ப்ராக்டிஸும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த லீவில். ப்ரீகேஜியில் வந்துட்டு ரைட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 3 புக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள சைடில் வந்துட்டு பென்னும் கொடுத்துருக்காங்க, ரீஃபில்லோட வித்து 10 ரீஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஃபில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பென் வந்து எப்படின்னா மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம ஒன்ஸ் அந்த புக்கில் எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அது வந்துட்டு அப்படியே மறைஞ்சிரும். திரும்ப நான் அந்த புக்கில் வந்துட்டு மறுபடியும் நம்ம சேம் பேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனால சரி நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த புக் வந்து ஸ்பைரல் புக் மாதிரி தான் இருந்தது. பேஜோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போயிடாது அந்த மாதிரி குவாலிட்டி இருந்தது. இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸு அதுக்கப்புறம் ட்ராயிங்க்கும் ஒரு புக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து குட்டிஸ் பென்சில் யூஸ் பண்ணி போர் அடிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே. ஸோ பென் யூஸ் பண்ணி அவங்க எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து எழுதுறதுக்கு. ஆனால் வெண்பா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது மேலே வந்து எழுதிட்டுருந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கும் வந்து போர் அடிச்சிச்சு. பெருசாக இந்த புக் வந்து வெண்பா குட்டிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, பட் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறது கலர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கிட்ஸுக்கு இந்த புக் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ஃபபெட்ஸ் புக்கில். சைட்லேயே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள் இமேஜஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ எழுதிட்டு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து நான் இதிலே வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த பிளாக் கலர் பென்னு தான் வந்துட்டு புக்கு கூட வந்தது. நம்ம ரீஃபில் வந்து ஈஸியாக உள்ளே வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பிடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்புக்காக நிறைய லைனுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து பிடிச்சி எழுதும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும். இதோட கொடுத்துருந்த ரீஃபில் எல்லாத்துலேயுமே வந்து கேப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும். இப்போ இதில் எழுதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எழுதுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எழுதும்போது கொஞ்சம் கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணும் அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிடும். இங்க் வந்து அந்த டிப்புக்கு வர்றதுக்காக இங்கு ஒன்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பராக நல்லா ஸ்மூத்தாகவே எழுதுது. நான் வந்து இப்போ ட்ரையாங்கிள் வந்து போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து இது எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஆச்சு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிசப்பியர் ஆகிடுச்சு. கை வச்சு அழிச்சாலுமே கூட உடனே போயிடுது. பெருசாக நம்ம வாட்டர் வச்சு வைப் பண்ணோம் அப்படின்னா உடனேவும் கூட போயிடும் நினைக்கிறேன். பட் ஒரு 1/2 hour கிட்டே விட்டோம் அப்படின்னா அதுவாகவே அப்படியே டிசப்பியர் ஆகிடும். திருப்பியும் வந்து நம்ம அது அந்த பேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக் அண்டு பென்னோட கான்செப்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. நிறைய டைம் வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அடுத்து இது கூட வந்துட்டு அந்த சிலிக்கான் ஒரு கிரிப்புக்காக பென்சில் பிடிக்க தெரியாது நிறைய குழந்தைங்களுக்கு, அந்த பென்னை வந்து இந்த சிலிக்கான் இதுக்குள்ளே போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக இந்த ரப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்லா டைட்டாக அப்படியே பிடிச்சிக்குது. சிலிக்கான் எக்ஸ்பேண்டபிள் மெட்டீரியல் தான், அதனால் பென்னை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே போய்க்குது. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறையா குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ இது வந்து அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பாசிட்டிவ் வந்து கரெக்டாக பென்சிலை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பட் இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் வந்து கொஞ்சம் உருண்டையாக பெருசாக இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ குழந்தைங்களோட கைக்கு நல்லா பெருசாக ஏதோ பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது, பட் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த கூட கொடுத்துருந்த ரீஃபில்ஸு. உள்ளே ஒன்று போட்டது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக 11 ரீஃபில்ஸ் வந்து இருந்தது உள்ளே. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆஃபர் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடச்சிது. அமேசான் இல்லாமல் மீஷோவில் வந்து இன்னுமே சீப்பாக இந்த புக்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு செல்லர்கிட்டையும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம நிறையா செல்லர்கிட்ட சர்ச் பண்ணி எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே குவாலிட்டியோ இருக்கோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து மீஷோலேருந்து ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதில் வந்துட்டு கீ ஹோல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக தேடி தேடி எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் நிறையா கீ ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி இது வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே வந்து கம்மி தான், 150-170 அந்த ரேஞ்ச் தான். நல்லா சூப்பராகவே ரிசீவ் ஆகியிருந்தது. இது வந்து வுட்டு மெட்டீரியல் தான், நிறைய டைப்பில் இருந்தது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி நிறையா இருந்தது. எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கீ ஹோல்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடவே ஒரு பிளான்ட்டோட வருது. பேக்கேஜ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. 2-3 பபுள் ராப்லாம் போட்டு நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீ ஹோல்டர் வந்துட்டு இது தான், ஓவல் ஷேப்பில் இருக்கும். செடி வந்து நல்லா சூப்பரான குவாலிட்டிலேயே இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் செடி தான். நார்மலாகவே இது வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க சில இடத்துல. பட் இது வந்து இந்த ஹோல்டரோடு சேர்த்து ஃப்ரீயாக வரும்போது ஒரு ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. இது தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்த கீ ஹோல்டரு. வுட்டு கலர்லேயே இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து ஹூக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இவங்களே வந்து பேக் சைடில் டேப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டுமே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். செம ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த வுட்டு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. செம திக்கு, வெயிட்டுமே நல்லா இருந்தது. குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக 100% ஓகே, 200% ஓகே அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இருந்தது. இதில் வந்து 8 கீ வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு மேலே கீஸ் வந்து நம்ம மாட்ட போகிறதில்ல. இந்தளவுக்கு ஒரு 8 கீ இருந்ததுன்னா ஓகேவாக இருக்கும். பட் இது வந்து மேலே இருக்க இதில் 3 கீழே வந்து 5 ஹூக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப காம்பாக்டான சைஸில் நீட்டாக இருந்தது, குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இந்த செடி எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கு மேலே நம்ம மாட்டினதுக்கப்புறமா ஒயிட் கலருக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து வச்சுக்கிறதுக்காக தான். ஒரு டெக்காராக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இவங்களே வந்துட்டு ஆணியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஆணி அடித்தும் வந்து மாட்டிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கீ ஹோல்டர் வந்துட்டு சிங்கிள் ஆணி அடித்து மாட்டுற மாதிரி தான் இருந்தது. ஸோ சிங்கிள் ஆணியில் மாட்டுற மாதிரி தான் வேணும்னு நான் தேடிட்டே இருந்தேன். கரெக்டாக இது வந்து கிடச்சிது. இதுவுமே வந்து மாட்டியாச்சு. கரெக்டாக வீட்டில் அந்த சுற்றி அடிச்சிருக்க பெயிண்ட்டுக்கும் இந்த கலருக்கும் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்தது. பேக் சைடு இருக்க பெயிண்ட்டுக்கும் உங்களுக்கு கீ ஹோல்டருக்கும் பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக கலர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நான் இந்த பேக்கேஜில் கூட வந்து வாங்கியிருந்தது. இதில் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.